ஆனது. நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. பணத்தோட்ட போட்டதே எடி,
மலை சேர்ந்த வேடுவன். வெள்ளிமலை, வெள்ளிமலையிலே இருந்து இங்கே தான் வந்தீங்க. உன்னை தேடி வந்த என்னையா? எனக்கு தேவையான ஒன்று இங்கே இருக்கு. என்னை தேடி வந்து உங்களுக்கு நான் தேவையா? எனக்கு தேவையான ஒன்று இங்கே இருக்கிறது. ஒண்ணு இங்க இருக்கா? எனக்கு தேவையான ஒன்று இங்கே இருக்கிறது. தேவையான ஒன்றா தேவையில்லாத ஒன்றா? தேவையில்லாதவற்றை தேடுபவன் நான் அல்ல. அப்படியானால் தேவையற்றை தான் தாங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுவா? உங்களுக்கு தேவையில்லாதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவையான ஒன்று இங்கே இருக்கிறது. தாங்கள் மன்னன் மனோவர் என்று நினைப்பா? மன்னன் மனோவர் என்று நினைப்பா? நான் எப்போதுமே அடுத்தவுடன் என்னை எப்பவுமே ஒப்பிடுவது. தங்கத்தினால தத்தியிலே சந்தன தொட்டியிலே வீரனே, என் வெளியே இருந்தவனே, வீரர்கள் வந்தவனே என்றெல்லாம் பாராட்டி சீராட்டி எந்த வீர தேவனை வளர்த்தார்களோ அந்த வீர தேவனை. ஐயா ஐயா, பெண்களுக்கு காவலாக பார்த்தாலே தெரியுது. என்ன தெரிகிறது? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும் என்ற நம்பிக்கை. நான் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நீ என்ன? நான் புரிந்து கொண்டேன் உங்களை பற்றி. நீ என்ன வேலை பார்க்கிற? காவல். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பெண்களுக்கு அனைத்தும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் உள்ளே இருக்கிறது என்று ஒரு வார்த்தை குற்றம் இல்லாமல் போகும் என்று நினைப்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டு எனக்கு தேவையானது நீங்க இருக்கேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையானதா? ஆதியிலே இருந்து காத்து கொண்டும் காத்து கொண்டு இருக்கும் எனக்கு பாதியிலே வந்து சோதனை. பாதியிலே எல்லாமே நடக்குது. ஆதியிலே எல்லாம் நல்லா இருக்கு. உங்கள் சொந்த உரியது வெள்ளிமலை. வெள்ளிமலையில் சடையாண்டியின் மகன் மலையாடினான். சடையாண்டியின் மகன் மலையாடினான். எங்க அம்மா சடச்சி ஆன மாதிரி ஒருத்தன் விநாயகர் பெருமானை உங்களுக்கு தெரியுமா? எங்க அண்ணன். உங்க அண்ணனா? அழகா ஒருத்தே சாட்சாத் எம்பெருமான் முருக பெருமானை உங்களுக்கு தெரியுமா? நான் அத்தமையா முருகா தங்கையை வள்ளியை பார்க்க வேண்டிய முருகா எம்பெருமானே, என் தங்கை வள்ளியை திருமணம் செய்வதற்காக வேடும் உருவத்தில் வந்த கந்தா கிராம்பா கார்த்திகேயா கதிர்வேலா. என் மாப்பிள்ள என்ன சின்ன பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போனியல? ஆமா. இடையில வந்து போடுவார். அதற்கான நேரங்கள் கிடையாது. தற்பொழுது அதற்கான நேரம் என்ன மாதிரி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காய் தங்கச்சி? சரி, இதுக்கு மேலேயா உங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு அவளை கூட்டிட்டு போறக்க நான் வந்து. நீங்க பொதுநலவாதியா சுயநலவாதியா? சுயநலம் இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது. இல்ல, நீங்க பொதுநலவாதியா சுயநலம்? நான் பொதுநலவாதி. பொதுநலவாதி என்றால் சுயநலத்துக்கு தாங்கள் மதிப்பு கொடுத்திருக்கலாமே. எப்படி? ஏயா, சின்ன வயசுல விட்டுட்டு போனாலும் சரி, ஒரு வார்த்தை இடையில வந்து எப்படா வளர்ந்துருக்காளா என்ன ஒரு வார்த்தை கேட்ட? தவகலரின் சட்டத்தின் கீழே தெரிந்து கொண்டோம். அப்படியா? எப்படி இருக்கா என்ன முருகா? எம்பெருமானே முருகா முத்துக்குமார் ராஜா. பாபா
குத்து வீசி காவேரி மீனடியோ தங்கச்சி.
கோபிச்சுக்கிட்டு மூஞ்சில அடிக்கும். அதே தொழில பொறுமை என்னதான் நிம்மதியா சோறு கூட திங்க முடியல, வைத்தியமாக முடியல, எதுக்கு வாழ போடான்னு அப்படி மரியாதையா பேச சொல்லு. ரெண்டு பேரு தாண்டா வாழ போடான்னு உரிமையோட பேசுவாளுங்க. நீ அதை பேசக்கூடாது. யார் தெரியுமா? இந்த உருவத்தை பார், இந்த பருவத்தை பெரிய மனசு அடிக்கிறாரு. நீ பெரிய நடிச்சப்ப நீ தான் நடிச்ச. நான் நாடகத்துக்கு வந்தா மட்டும் நீ தலைவலி தைரியம் வாங்கிட்டு வர்ற வக்காத பொடி நாடகத்த பயலே. என்ன நடிக்க விட்டு வேடிக்கை பாடுறா, பக்கால ஓடி சந்து பார்த்து நுழை இப்படித்தான் நுழையுமா? இது நுழையிறதுக்கு இது இடம் விடுது, இடம் விட்டது பூரா கடைசியில் இன்னொருத்த மாட்ட மாட்டிக்கிட்டு தவிர. சரி சரி விடு. மான் குடுப்பா வருக, வடக்கு துறை வடவடவர் வருக, வெள்ளிடத்தை வடிவ தலைமானை வருக, தமிழ் சொல்லிடுத்து கவி குறுப்பு குறுப்பு சின்னக்கு உன் மேல கை வச்சா கொத்திர அந்த புத்துல இருந்து பார்க்காத பொந்து எங்க இருக்கு? பாம்பு அங்க இருக்கு, பொந்து எங்க இருக்கு? கிடைக்கிற பொந்துக்குள்ள போய்க்க வேண்டியது. இடது கண்ணும் துடித்தது
கண்டேன் இன்னால் பொன்னா. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காரணம் தேவதை சொன்னா. முகத்துக்கு மயங்கால் ஆலை கிடையாது. என்ன பண்ணுமா
என்னை புருஷனுக்கு தூக்கம் வந்தா பொண்டாடி வாம போய் தூங்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் தூங்க வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் தான் தூங்குவாங்க. இல்ல பொண்டாடிக்கு தூக்கம் வந்தாலும் புருஷன் எங்க தூக்கம் வருது வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் தூங்க தான் செய்வாங்க. அப்ப உங்களுக்கு தூக்கம் வரும்போது ஏன் அவங்களும் தூங்க மாட்டாங்க? புருஷன் நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரியும். புருஷனுக்கு தூக்கம் வந்தாலும் பொண்டாட்டி தூக்கம் வந்தாலும் ரெண்டு பேரும் படுப்பாங்க. பொண்டாட்டி கூப்பிட்டாலும் சரி பக்கத்துல படுத்துருப்பேன், ஆனா இவ தூங்கு அவன் முடிச்சுதான் கிடைப்பேன். உடம்புக்குன்னு படுக்கிற மத்திய இந்த உடம்புக்கு ஒரு சௌகரியம் இருக்குமா? இந்த காலத்துக்கு அங்கிட்டு போறது, அந்த காலத்துக்கு இங்கிட்டு போறது, இந்த காலம் கிட்டு மலைக்கு வைக்கிறது, இந்த தராணிக்கு காலம் வைக்கிறது, இப்படி இந்த உடம்புக்கு எப்ப சௌகரியம் ஒண்ணு அப்பதான் தூக்கம் வரும். நீங்க நிறைய காலம் போட்டிருக்கீங்களா? நாங்க போடாத வேலையே கிடையாது. தெரியுமே நான் என்ன சொல்றது கவனி முதல்ல. அப்ப உடம்புக்கு கூட அது சௌகரியப்பட்டா தான் தூக்கம் வரும். நீ முத தூங்கு சொல்லிட்டு மறுபடியும் வெள்ளாக்க வணக்கம். சரி, ஆனா உங்க நான் கேக்குறேன், போற ஊர்ல இந்த நேரத்துல நீங்க வந்தா எப்படியாவது ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் போற மாதிரி. இப்ப தம்பி என்ன பண்ணாரு? வாய திறந்த உன் வாய புடிச்சு குளிச்சு விடுவேன். இதெல்லாம் பேசுற உங்களுக்கு ஏன் மகன் வந்தது தெரியல? மகன் வரலன்னு இந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு என்னங்க நியாயமாக்கணும், ஏதா உங்க இடம் உங்க மக்கள் நீங்க தான் தலைவி. இந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு ஏமா நீ தேடி வந்தது இங்க கிடையாது, நீ தேடி வந்தது இங்க கிடையாது,
பொம்பளை எங்க பொம்பளை எங்க பொம்பளை பிள்ளை தேவையில்லாம நீ வம்புடுக்காதயா. இடத்தை காலி பண்ணுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க, நான் போயிடுறேன். எங்க சொல்லுங்க யாராவது, நான் தேடி இருந்தேன் இல்லைன்னு சொல்லி இந்த கேளுமா, மாலை புடிச்சுட்டு போவான் சரியா. எங்க யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்ல நீங்க தேடி வந்து இல்லையே. நல்ல காரியத்தை நல்ல நேரத்திலே நல்ல விஷயத்தை முடிச்சிடணும். அதனால ஆரம்ப கட்ட காலத்திலேயே நல்ல நேரம் கெட்ட நேரம் வகுத்து வச்சிருக்காங்களே. இதுக்கு நல்ல தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்கேன். நல்ல காரியம் நடக்கணும் சீக்கிரம் கொஞ்சம் சொல்லுங்களே புள்ளி வரும் பிள்ளைகளே.
மான் மேல அப்படியே பக்கத்துல அப்படி தனியா தவிச்சு நிக்கணும். நீ மான் மேல இருக்குன்னு சொல்லிட்ட, நீ சரின்னு சொன்னா கட்டி பிடிச்சு திருப்பிடுவாங்க. நான் சரின்னு சொன்னாதானே கட்டி பிடிச்சு தூக்குவீங்க? ஏன்னா அனுமதி இல்லாம செய்யறது எனக்கு பிடிக்காத விஷயம். நம்ம இப்பத்தளவு எப்பயுமே சிலரோட அனுமதி இருந்தா மட்டும்தான் பிடிக்க சொல்லுவேன். சிலரை பிடிச்சிருந்தா பிடிச்சிருப்போங்கமே, பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சீச்சி முகத்தல கூட முடிக்க மாட்டேன். நான் எப்படி ஆச்சுமா, நினைச்சது கிடைக்கலன்றக்காக, நினைச்சது கிடைக்கலன்றக்காக, கிடைச்சத நினைக்கிறான் நான் கிடையாது, கிடைச்சத நினைக்கிறான் நான் கிடையாது, நான் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. சும்மா சிப் பண்ணிக்க Thank you.
Thank you.
கூடிய பொன் முருகதாஸ் அவர்களுக்கும் பொன்னடை அமைத்துகிறார். நன்றி நன்றி. பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஒரு வரம் கொடுங்க. No.